ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.11 அறிமுகம். சில சிறப்பு பண்புகள். என்ன பண்புகள்? வரைபடங்களின் மூலம் ஒருங்கமைந்த சமன்பாடுகளுக்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும் என்பதை கொடுக்கப்பட்ட படங்களின் மூலம் நாம் காணலாம். இங்கே படம் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டு வெட்டுற கோடு. ரெண்டு எங்கே வெட்டுது? இந்த ஒரு புள்ளியில் வெட்டுது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. இது ரெண்டு எங்கேயாவது வெட்டுதா? வெட்டவே இல்லை. அப்போ இதுக்கு தீர்வே இல்லை. இணை கோடுகளாக இருந்தால் தீர்வே இல்லை. இது ரெண்டு கோடும் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைகிற மாதிரி சில கணக்கெல்லாம் பார்த்துக்கோம். ரெண்டுமே ஒரே கோட்டை குறிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு இந்த கோட்டின் மேலே இருக்க அனைத்து புள்ளிகளுமே தீர்வுகளாக அமையும். இந்த கோட்டின் மேலே இருக்க அனைத்து புள்ளிகளுமே தீர்வாகும். அதனால் இதற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பு ஒரே ஒரு தீர்வினை பெற்றிருக்கும் போது வரைபடத்தில் கோடுகள் ஒரே ஒரு இடத்தில் வெட்டிக்கொள். அந்த தொகுப்பானது ஒருங்கமைவு தொகுப்பு. ரெண்டு வெற்ற புள்ளி ஒரே ஒரு புள்ளினா அந்த தொகுப்புக்கு பேர் ஒருங்கமைவு தொகுப்புன்னு பேர். நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வு இல்லை எனில், அதாவது வரைபடத்தில் கோடுகள் எந்த இடத்திலும் வெட்டிக்கொள்ளாமல் இணையாக இருந்தால் அந்த தொகுப்பானது ஒருங்கமைவற்ற தொகுப்புன்னு சொல்லலாம். நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் பொழுது, மூன்றாவது படம், அவை இரண்டும் ஒரே கோடுகள் ஆகும். வரைபடத்தில் கோடுகள் அனைத்து புள்ளிகளிலும் ஒன்றின் மீது ஒன்றாக பொருந்தும். அந்த தொகுப்பும் ஒருங்கமை உடையது. நிறைய எண்ணற்ற தீர்வுகள் இருந்தாலும் ஒருங்கமை உடையது, ஒரே ஒரு தீர்வு இருந்தாலும் ஒருங்கமை உடையது. ஆனால் வெட்டி கொள்ளாமல் இணையா போச்சுன்னா அது ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரதியிடல் முறையில் தீர்வு காணல். இந்த முறையில் ஒரு மாறியின் மதிப்பை மற்றொரு மாறியில் பிரதியிட்டு இரு மாறிகள் கொண்ட சமன்பாட்டை ஒரு மாறி கொண்ட சமன்பாடாக மாற்றி தீர்வு காண்கிறோம். ஒரு மாறியின் மதிப்பை மற்றொரு மாறியில் பிரதியிடுவதால் அதை நாம் பிரதியிடல் முறை என்று அழைக்கிறோம். என்ன வழிமுறைகள்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட இரண்டு சமன்பாடுகளில் ஏதேனும் ஒன்றிலிருந்து ஒரு மாறியின் மதிப்பை மற்றொரு மாறியின் மதிப்பை கொண்டு காணவும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் அந்த ஒய்க்கு வந்து 7 மைனஸ் எக்ஸை பிரதியிடணும். அதுதான் பிரதியிடல் முறை. படி 1 பெறப்பட்ட மாறியின் மதிப்பை மற்றொரு சமன்பாட்டில் பிரதியிட்டு தீர்க்க ஒரு மாறியின் மதிப்பை பெறலாம். படி 2 பெறப்பட்ட மாறியின் மதிப்பை படி 1 பிரதியிட மற்றொரு மாறியின் மதிப்பை பெறலாம். இது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக செய்வோம். இது ஒரு சமன்பாடு. இன்னொரு சமன்பாடு நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து இதை கொண்டு வந்து இங்கே பிரதியிடு. ஒய்யுங்கிற இடத்துல என்ன போட போகிறேன்? 8 - x. ஓகே, அப்போ இப்போ எல்லாமே எக்ஸாக மாறி இருப்பாருங்க. இப்போ -x 24 - x = 15, 24 - 15 = x. அப்போ x = 9. இந்த எக்ஸின் மதிப்பை இங்கே கொண்டாந்து போட்டோம்னா y = -1. அப்போ 2 மதிப்பு நமக்கு. இதுதான் பிரதியிடல் முறை. ஒரு சமன்பாட்டிலேருந்து ஒரு மாறியினுடைய மதிப்பை இன்னொரு மாறியின் வடிவத்தில் எழுதி அதை கொண்டு போய் ரெண்டாவதுல அந்த ஒய்க்கு பதில பிரதிகிட்டு அதிலிருந்து ஒரு மாறியின் மதிப்பை கண்டுபிடிச்சு அந்த மாறியின் மதிப்பை கொண்டாந்து இதே இதில் போட்டோம்னா இன்னொரு மாறியை நமக்கு கிடைச்சிடும். இதை தான் அவங்க ஓகேவா. இதுதான் பிரதியிடல் முறை.